வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்சாட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பசுந்தார உரங்கிறான தக்கப்புண்டு சனப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். செடிகளில் வர மோஸ்ட் ஆஃப் தி பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள சத்து குறைபாட்டினால வர்றது தான். இதை சரி செய்கிறதுக்கான ஒரு தீர்வு தான் நமக்கு வந்து பசுந்தாள் உரங்கள். அதில் தக்கப்புண்டும் சனப்பையும் ஒன் ஆஃப் தி பசுந்தாள் உரம். இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் உள்ள சத்தை வந்து அதிகரிக்குது. நைட்ரஜன் NPKன்னு சொல்லப்படுற சத்தை சனப்பை விதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் குட்டியாக. இது கிலோ 60 ரூபா 65 ரூபான்னு ஊருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து பிளான்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து மண்ணில் பயிரிட்டு இதை ரெடி பண்ணி நம்ம ஒரு உழவு ஓட்டினோம்னா இது மண்ணுக்கு சத்து வரும். ஸோ இதில் பார்க்குறீங்க தக்கப்புண்டு சனப்பை வந்து அந்த கருப்பாக இருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே தூவி விட்டோம் மானாவாரியாக. ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு. ஸோ மழை பெய்கிறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தூவி விட்டுருந்தோம். இது ஏக்கருக்கு 10 கிலோ தேவைப்படும். எங்களது ஒரு அரை ஏக்கர்ன்றதுனால நாங்கள் ஒரு 5 கிலோஸில் ஒரு 2-3 கிலோஸ் தான் நாங்கள் வந்து தூவி விட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4வது நாள்லேயே எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் மழை தண்ணியில் கொஞ்சம் அடிச்சுட்டு போனதுனால அது இது அங்கங்கே முளைச்சிருக்கு. ஒரு வரிசையாக எங்களால் நட முடியல. முளைச்சி வரவுமே பார்த்திங்கன்னா காலியாக இருந்த தோட்டம் கொஞ்சம் செடிகளால் ஃபில்லாக ஆரம்பிச்சிச்சு. உடனே பார்த்திங்கன்னா ரெட் லேடி பேக் இந்த மாதிரி சில வண்டுகளும் பார்க்க முடிஞ்சது தோட்டத்தில். இது பார்க்குறப்பே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுலன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மழை காலம் டிசம்பர்ன்றதுனால நிறையா பூச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி பச்சை புழு. ஸோ இதுங்கள்ட்டேருந்து தக்கப்புண்டை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து அடிக்க ஆரம்பித்தோம். ஒன்ஸ் பூ பூத்தோடனே நம்ம வந்து இதை மடித்து ஓட்டி விட்டோம்னா அது மண்ணுக்கு உரமாயிடும். பட் இருந்தாலும் சில பேர் வந்து 90 நாள் ஆகணும்னு சொல்கிறாங்க, சில பேர் 60 நாள் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இது ஒரு 90 நாளில் ஓட்டி விடலான் இருக்கேன். ஸோ 53வது நாள் அன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பூ பூத்து பார்த்திங்கன்னா ஒரே எல்லோ ஃப்ளோரல் கார்டன் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் இடம் எல்லாமே. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க குலவிகளும் தேனீக்களும் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க. ஸோ இவங்களை வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணோம் அவங்கள. Thank you.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பசுந்தால் உரங்களை நீங்களும் போட்டு பாருங்கள். எதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு ஓட்டி விட்டு ஒரு வாட்டி மண்ணை வளமாக்குங்க. தேங்க்யூ.